வெல்கம் டு எம்எஸ்பி கெமிஸ்ட்ரி சேனல் டுடேஸ் டாபிக் எலெக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இப்போ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரில் வந்து நெஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம் இ ஈக்குவலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் இதில் வந்து அடிக்கடி சம்ஸில் வந்து இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் பண்ண முடியும் இ ஈக்குவல் டு நாட் மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர்டி பை என் ஃப்ளாக் ஆஃப் எம் பை எம்என் ப்ளஸ் எம் பை எம்என் ப்ளஸ்னால் இது வந்து எம் வந்து எம்என் ப்ளஸ் மாறுது சாலிட்லேருந்து அகுவாகவும் அகுவாகவும் மாறுது இப்போ வந்து சாலிட்ஸ் லிக்விட்ஸ் ஆர் கேஸஸ் வந்து ஒன் அட்மாஸ்பியரில் இருந்ததுன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் போட போகிறோம் ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறமா எஃப் ஃபேர்டே வேல்யூலாம் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சாலிட் ஒன்றாகிறதுனால எம் வந்து ஒன்றாகிரும் ஈக்குவல் டு இ நாட் இந்த ஆரோட வேல்யூ எஃப் வேல்யூலாம் போட்டு நமக்கு வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ என்னமாக மாறும்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் ஒன்னாக மாறிடும் மைனஸ் வந்து ப்ளஸாக மாறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் ஒன் பை என் லாக் ஆஃப் ஒன் பை எம்என் ப்ளஸ் அக்வான் மாறிடும் இப்போ ஹிப் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் நெக்ஸ்ட் வந்து ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் பார்க்கலாம் மைனஸ் டெல்ஜி ஈக்குவல் டுஎன்எஃப்இ இதில் வந்து நம்ம இ கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் மைனஸ் டெல்ஜி பை என்எஃப்ங்கிறத யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிச்சலாம் கான்சன்ட்ரேஷன் செல் கான்சன்ட்ரேஷன் செல்லில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இசெல் இசெல் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் செல்லில் வந்து இ நாட் வந்து ஜீரோ ஆயிடும் இ நாட்டுக்கு வந்து வேல்யூ வராது ஸோ இ நாட் வந்து இதெல்லாம் வந்து மறைஞ்சு போய் இ நாட் வந்து ஜீரோ ஆயிடும் ஸோ இ செல் நெல்ஸ்டி இக்குவேஷன்லேருந்து தான் கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கான இக்குவேஷனும் வந்துருக்கு இ செல் இக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் பை டூ லாக் ஆஃப் ஏ டு பை ஏ ஒன் ஏ டு பை ஏ ஒன்னாக ரெண்டு கான்சன்ட்ரேஷன் இருக்கனால என் வந்து டூ ஆகியிருக்கு லாக் ஆஃப் கேத் அவுட் பை ஆனோட ஸோ ரெண்டு கான்சன்ட்ரேஷன் ஏ டு பை ஏ ஒன் வந்து மாறி இருக்கு நெக்ஸ்ட்டு ஃபேரடே ஃபேரடே லா பார்க்கலாம் ஃபேரடே ஃபஸ்ட் லா ஆஃப் எலெக்ட்ரோலைசஸ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எம் ப்ரொபோஷனல் டு ஐ இன்ட்டு டி எமுக்கு பதிலாக இதில் வந்து இசட் இன்டு ஐடி போடுறோம் இசெட்டுங்கிறது எலெக்ட்ரோ கெமிக்கல் ஈக்வலன்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட் வந்து இதில் வந்து ப்ரொபஷனலுக்கு பதிலாக நம்ம வந்து கான்ஸ்டென்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எம்இக்குவல் டு ஐ இன் டு தான் இது ஃபேர்டேயோட ஃபஸ்ட்ல இது ஃபேர்டே செகண்ட்லாம் பார்த்தோன்னா எம் ஒன் ப்ரொஃபஷனல் டு கேபிட்டல் எம் ஒன் பை என் ப்ரொஃபஷனல் டு இசட் ஒன் எம் டூ ப்ரொஃபஷனல் டு கேபிட்டல் எம் டூ பை என் டூ டு இசட் டூ வந்து கேபிட்டல் எம் ஒன் எம் டுங்கிறது வந்து மோலார் கான்ஸ்டன்ட் வேல்யூ மோலார் மாஸ் வேல்யூ என் அதோடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இசெட்டுங்கிறது எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவல் மெட்டாலிக் கேரக்டர் இப்போ வந்து மெட்டல்ஸோட மெட்டாலிக் கேரக்டர் பார்க்கும்போது சோடியம்க்கு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பொட்டாசியம் பேரியம் கால்சியம் மெக்னீஷியம் அலுமினியம் சிங் எஃப் அயான் நிக்கல் டின் லெட் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு வந்து மெட்டாலிக் கேரக்டர் கிடையாது வந்து இது வந்து இன்டர்மீடியேட் அதுக்கப்புறம் காப்பர் மெர்குரி சில்வர் கோல்டு பிளாட்டினம் இதுதான் மெட்டாலிக் கேரக்டரோட ஆர்டர் இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது யூஸ்ஃபுல்லானது இது தெரிஞ்சு வச்சுருந்தாலே நிறைய சம் சம்மந்தமான சம்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்கலாம் இஃப் அ ஸ்பூன் ஆஃப் காப்பர் மெட்டீரியல்ஸ் பிளேஸ்டு இந்த சொல்யூஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷனில் வந்து காப்பரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு காப்பர் கொஞ்சம் மூண்டு போடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்ப்போம் ஃபெரஸ் எங்கே இருக்குது எஃப் இங்கே இருக்குது இங்கே இருக்குது காப்பர் வந்து இங்கே இருக்குது காப்பர் வந்து எஃப்ஏ விட வலிமை வந்து குறஞ்சது ஸோ காப்பர் ப்ரெசிபிரேட் ஆக சான்ஸ் இல்லை அயானம் வந்து ப்ரெசிபிரேட் ஆகாது எஃப்ஏ விட காப்பர் வந்து வலிமை குறைஞ்சதுனால மெட்டாலிக் கரெக்டர் கம்மியாக இருக்கனால இந்த ரெண்டு கடையில் ரியாக்ஷன் வந்து நடக்காது ஸோ ஆப்ஷன் ஃபோர் தான் கரெக்டான ஆன்சர் நோ ரியாக்ஷன் டேக்ஸ் ப்ளீஸ் இப்போ எஃப்ஏ கூட சோடியம் வந்து அதில் போட்டிருந்தாங்கன்னா ரியாக்ஷன் நடந்திருக்கும் பொட்டாசியம் எதாவது போட்டிருந்தாங்கன்னா எஃபி கூட காப்பர் போட்டிருக்கனால இந்த ரியாக்ஷன்மே இந்த நடக்காது நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இது பார்க்கலாம் ஈநாட் செல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஈ நாட் செல் ஈக்குவல் டு இ நாட் கேத்வுட் மைனஸ் ஈ நாட் ஓட் இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம் சிங் ஜிங் டூ ப்ளஸ் பிரிட்ஜ் சியூ டூ ப்ளஸ் சியு இதில் வந்து இது தான் பார்ட் பாட் ஏன்னா ஆக்சிடேஷன் எங்கே நடக்குமோ அதான் ஆன்வட் பார்ட் ரிடக்ஷன் நடக்கும் வந்து கேத் அவுட் பாட் ஆன் பாட்டை ஏன்னு வச்சுக்கோ கேத்தவுட் பாட்டை வந்து சீன் வச்சுக்கோ இந்த ரெண்டுக்கு இடமேடிட்டாக இருக்கிறதுனால இந்த பிரிட்ஜை வந்து பீனு வச்சுருக்கோம் ஏபிசி இப்போ வந்து ஆன் அவுட் பாட்டை பார்த்தோம்னா இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் அது வந்து ஆனோட கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் வந்து கேத்தோட் ஆனோடோட ஈ நாட் பார்த்தோன்னா சிங் டூ ப்ளஸ் ஜிங்குக்கு வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வால்ட் கேத்தோடுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் வா த்ரீ ஃபோர் வால்ட் இப்போ இ நாட் செலுக்கான ஃபார்ம்ல ஈ நாட் கேத்தோட் மைனஸ் ஈ நாட் ஆனோட் இதில் வந்து கேத்தோடு எனது காப்பர் சைடு வந்து கேத்தோட் சிங் சைடு வந்து ஆனோட் அதோட ஈ நாட்டை நம்ம வந்து பிரதிட்டோனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் நமக்கு ஆன்சர் ஈ நாட் செல் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ வால்ட்டு வந்து கிடச்சிடும் இப்போ நம்ம கேத்தோட் ஆன்வோட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இதில் வந்து பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் காப்பர் இதுக்கு சாலிடாக இருக்குது காப்பர் டூ ப்ளஸ் இது அக்வாவில் இருக்குது பிரிட்ஜ் ஏஜி ப்ளஸ் அக்வா ஏஜி சில்வர் வந்து சாலிடாக இருக்குது இப்போ இதோட ஈ நாட் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா காப்பருக்கு சி டூ ப்ளஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் வால்ட் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் வால்ட் சில்வருக்கு இநாட் ஏஜி ப்ளஸ் ஏஜி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஆல்ட் இப்போ வந்து ஈ நாட் செல் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியணும் ஆனோடு எது கேத்தோடு எதுவும் தெரியும் இது வந்து பிரிட்ஜு தெரியும் இதில் வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அப்படி தானே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸோ இது தான் ஆனோட் இது வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது வந்து கேத்தோடு இதில் வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கு ஸோ நம்ம ஃபார்மில் எழுதும் போது எப்படி பார்க்கலாம் இநாட் செல் ஈக்குவல் டு நாட் கேத்தோட் மைனஸ் இநாட் ஆனோட் அப்போ கேத்தோடு என்னது கேத்தோட் வந்து ஏஜி ப்ளஸ் சில்வர் வந்து கேத்தோட் காப்பர் வந்து ஆன்ராய்டு அதுக்குள்ளே இதை வந்து சப்ஸ்கிரீப் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வால்ட்டை வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு கொஷின் இது மெட்டாலிக் கேரக்டர் ரிலேட்டடான கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு முன்னிலையுமே வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது இதில் வந்து சிங் எலக்ட்ரோட் போட்டிருக்கோம் இதில் வந்து சில்வர் போட்டிருக்கோம் இதில் வந்து மெக்னீஷியம் எலக்ட்ரோடு வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நமக்கு தெரியும் ப்ளூ கலரில் தான் இருக்கும் ப்ளூ கலர் சொல்யூஷன் சேஞ்சஸ் டு கலர்லெஸ் ஆர் ஃபேட் ஆகணும் ஃபேடாகனா அப்போ என்ன நடக்கணும் அதுக்கு அந்த எலக்ட்ரோடுக்கும் சொல்யூஷனுக்கும் இடையில் ரியாக்ஷன் நடந்தால் தானே அது ஃபேடாகும் ஸோ எந்தெந்த இதில் ரியாக்ஷன் நடக்கும் பார்க்க போகிறோம் இப்போ மெட்டல் கேரக்டர் டேபிளை வந்து பார்ப்போம் பார்க்கும்போது காப்பர் வந்து இங்கே இருக்குது நமக்கு ஃபஸ்ட்டு ஜிங்க் தானே இருக்குது ஜிங்க் வந்து காப்பரை விட ரியாக்டிவ் அதிகமானதை குறைஞ்சதும் பார்க்கணும் ரியாக்டிவ் வந்து அதிகமானது ஸோ இது வந்து ரியாக்ஷன் நடக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா சில்வருக்கும் மெக்னீஷியம் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் காப்பர் இங்கே இருக்குது சில்வர் வந்து காப்பரோட ரியாக்ஷன் குறைவானது ஸோ ரியாக்ஷன் நடக்காது மெக்னீஷியம் பார்க்கலாம் மெக்னீஷியம் வந்து காப்பரோட ரியாக்டிவ் வந்து அதிகமானது ஸோ மெக்னீஷியம் கூட ரியாக்ஷன் நடக்கும் அப்போ சில்வர் கூட ரியாக்ஷன் நடக்காது மெக்னீஷியம் கூட ரியாக்ஷன் நடக்கும் அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் ஒன்னு த்ரீயும் டி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஒன் அண்ட் த்ரீ கூட ரியாக்ஷன் நடந்து ஃபேட் ஆகும் இப்போது வந்து மெக்னீஷியம் வந்து சா சாலிடாக இருக்கும் மெக்னீஷியம் ப்ளஸ் டூ ஏஜி ப்ளஸ் ரியாக்ஷன் நடந்து மெக்னீஷியம் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ஏஜி வந்து கிடைக்கிது இது வந்து மெக்னீஷியம் மெக்னீஷியம் வந்து இது பண்ணுவோம் இது ரியாக்ஷன் எம்ஜி வந்து எம்ஜி டூ ப்ளஸ் ஆகிருக்கிறது என்ன ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் நடக்கிறது வந்து ஆனோடு ஏஜி ப்ளஸ் வந்து ஏஜியாக மாறுக்கிறது என்னது ரிடக்ஷன் ரிடக்ஷன் நடக்கிறது வந்து கேத்தோடு வச்சுக்கிட்டோமா இப்போ நமக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈ செல் வந்து கண்டுபிடிக்கணும் ஈ நாட் செல் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் வால்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஈசல் வந்து கண்டுபிடிக்கணும் ஈசல் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹீட் இயரத்துலேருந்து நெஸ்ட் இக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கான ஃபார்மில் ஈசெல் ஈக்குவல் டுநாட் செல் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் ஒன் பை என் லாக் ஆஃப் கேதோட் பை ஆனோட் இப்போ ஈ நாட் செல் நமக்கு தெரியும் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் ஒட் போட்டுவிட்டோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் என் ஒன் பை டூ டூனா இது ஒன்று ஒரு ரியாக்ஷன் இந்த ரெண்டு ரியாக்ஷன் எடுக்கலாம் இது வந்து டூ அப்போ என் வந்து டூ லாக் ஆஃப் கேத்தோட் என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எம் ஆனோட என்ன வேல்யூ இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ போட்டாச்சு இப்போ லாக் இந்த ரெண்டுக்குள்ள இது பண்ணோன்னா இந்த ரெண்டே வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்த்தோம்னா வகுத்து பார்த்தோன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் டூ டுவென்டூ டென் பாயிண்ட் மைனஸ் எயிட் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இதை லாக் பண்ணோன்னா மைனஸ் செவன் பாயிண்ட் ஒன் ஒன் த்ரீ வந்து கிடைக்கும் இந்த சிம்பிளிஃபை பண்ணால் டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் வால்ட்டு வந்து கிடைக்கும் டுமாரோ சில சம்ஸ் பார்க்கலாம் தேங்க் தேங்க்ஸ்